அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். அன்றாடம் நாம் வாழ்க்கையில் பல துன்பங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதுண்டு. நண்பர்களே, இந்த பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான ஒரு காரணம் பற்றி இந்த வீடியோ பதிவில் பேசலாம். தவறுகள். நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டே செய்யக்கூடிய தவறுகள், உணர்ந்தும் அதை சரி செய்ய மறுக்கிற தவறுகள், பாதையில் செல்வதை தொடங்கி வேலையில், அது போல வீட்டில், நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் என்று பல தவறுகள், சின்ன தவறுகளில் தொடங்கி பெரிய தவறுகள் வரைக்கும் தொடர்ச்சியாக தெரிந்தோ தெரியாமலோ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். சுவாமி சுகபோதானந்தா ஒரு நல்ல சிந்தனை சொல்கிறார் நண்பர்களே. அதாவது, தவறுகளை உணராமல் அதை மூடி மூடி மறைப்பது என்பது எப்போதும் நமக்கு நன்மையாக அமைந்து விடாது, அது கேடுதான் என்று சொல்கிறார். அதுபோல இப்படி தவறுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதன் மூலமாக பல பொய்களையும் உண்மை என்று நாம் நம்ப ஆரம்பித்து விடுகிறோம் என்கிறார் அவர். இப்படி நாம் தவறுகளை தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் அது ஒரு கட்டத்திலே நமது வாழ்க்கையில் ஒரு பழக்கமாகி போய்விடுகிறது. அந்த பழக்கம்தான் அவர் சொல்வது போல, பொய்யாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அது சரி, சரியானது தான், உண்மையானது தான் என்று நமது மனது ஒரு கட்டத்திலே நம்பிவிடுகிறது. நண்பர்களே, இதற்கு முல்லா நசுருதீனினுடைய ஒரு கதையும் நல்ல உதாரணமாக சொல்ல முடியும். அவர் ஒரு முறை ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அந்த பயணத்தின் போது ஒருவரை சந்திக்கிறார். சந்தித்து, பஷீர், எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்க்கிறேன். ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிவிட்டீர்களே பஷீர் என்கிறார். அப்போது அந்த நபர் ஏதோ சொல்ல முற்படுகிறார். அவரை பேச விடாமல் அடுத்து தொடர்ந்து முல்லா பேசுகிறார். நீங்கள் அப்போதெல்லாம் குள்ளமாக இருந்தீர்கள், இப்போது உயரமாகி விட்டீர்களே பஷீர் என்கிறார். அடுத்து மீண்டும் அந்த நபர் இன்னும் ஏதோ சொல்ல வருகிறார். ஆனால் அவரை பேசவே விடாமல் அடுத்தடுத்து முல்லா பேசிக்கொண்டே இருக்கிறார். முன்பு நீங்கள் பருத்து உடல் கொண்ட ஒருவராக இருந்தீர்கள், இப்போது மெலிந்து வாட்ட சாட்டமாக இருக்கிறீர்களே பஷீர் என்றார். ஒருவாறு அந்த நபர் முல்லாவினுடைய பேச்சை நிறுத்தி, என்னை கொஞ்சம் பேச விடுங்கள், நான் பேச வேண்டும் என்று சொல்லி முல்லாவின் பேச்சை நிறுத்திவிட்டு, நான் பஷீர் இல்லை, இப்ராஹிம் என்று முல்லாவுக்கு சொல்கிறார். அப்போது முல்லாவும் உணர்ந்து கொண்டார், நான் தவறான ஆளிடம்தான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் அவருடைய தவறை வெளிக்காட்ட மறுத்த முல்லா தொடர்ந்தும் பேசுகிறார், நீங்கள் ஆள்தான் அடையாளம் மாறிவிட்டீர்கள் என்று நினைத்தேன், பெயரையுமா மாற்றிவிட்டீர்கள் பஷீர் என்று சொல்லி அவர் அப்போதும் தன்னுடைய தவறை வெளிக்காட்டாமல் சமாளித்து கொண்டாராம் முல்லா. நண்பர்களே, இந்த தவறுகளை உணர்ந்து அதை சரி செய்து கொண்டால் நமது வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நாம் காண முடியும். அதற்கு உதவக்கூடிய நான்கு வழிகளை அடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது வழி, ஏற்றுக்கொள்ளுதல். பல சமயங்களில் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் உடனடியாக நாம் என்ன செய்கிறோம்? யாரோ ஒருவரை விரல் நீட்டி காட்டி அவரிடம் பொறுப்புகளை சுமத்திவிட்டு நாம் நழுவி செல்ல முற்படுகிறோம். அந்த தருணத்தில் வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சுமையை இறக்கி வைப்பதற்கு உதவலாம். ஆனாலும் கூட நீண்ட காலத்தை நாம் ஒரு இலக்காக கொண்டு பயணிக்கிற போது இவ்வாறு பொறுப்புகளிலிருந்து நழுவி செல்லுவது, தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பதெல்லாம் நமக்கு முன்னேற்றத்துக்கு உதவாது நண்பர்களே. ஆகவே ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டால் அதற்கான பொறுப்பை நாம் எடுக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தவறு நிகழ்ந்தது, அதை சரி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற மனோநிலை நமக்கு வர வேண்டும். அப்படி ஒரு மனநிலை நமக்கு வரவில்லை என்றால் தவறுகளை திருத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு நாம் தயாராக இல்லை என்றுதானே அர்த்தம். அடுத்து இரண்டாவது வழி, கேள்விகள். சில கேள்விகள் இந்த தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னோக்கி செல்ல வழிவகுக்கும். முதலாவது, ஏன் இந்த தவறு நிகழ்ந்தது? நான் அறிந்தா அறியாமலா இந்த தவறு நிகழ்ந்தது? என்ன காரணங்கள் இருக்க முடியும் இந்த தவறு நிகழ்ந்ததற்கு? சரி, அடுத்த முறை இப்படி ஒரு தவறு நிகழாமல் நான் எப்படி என்னை காத்து கொள்வது? அதற்கு என்ன வழிகள் இருக்க முடியும்? நிகழ்ந்த இந்த தவறிலிருந்து நான் என்ன விஷயங்களை கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில் என்கிற கேள்விகள் எல்லாம் மிகவும் முக்கியமானவை. இந்த கேள்விகளுக்கு மேலதிகமாக இன்னும் பல கேள்விகளும் இருக்கும். அவற்றை தேடி கண்டுபிடியுங்கள் நண்பர்களே. மூன்றாவது, நமக்கு ஒரு திட்டம் வேண்டும். தவறு இழைப்பது என்பது இயல்பானது, இயற்கையானது. ஆனாலும் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்வது என்பது நம்மில் இருக்கக்கூடிய ஒரு குறையினால் நிகழக்கூடியது தான் நண்பர்களே. நாம் முதலில் அந்த தவறை உணரவில்லை, அந்த தவறை திருத்திக் கொள்ளவில்லை, அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தப்படும். ஆகவே சரியான ஒரு திட்டமிடல் நமக்கு தேவை. ஒரு தவறு நிகழ்ந்தால் அதிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையில் அடுத்து எப்படி முன்னோக்கி செல்வது என்கிற ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து கொள்வது மிகவும் முக்கியம். அடுத்து நான்காவது, நிறைவான விஷயம் நண்பர்களே, உறுதி.
வாழ்க்கையில் தவறுகள் நேருகிற போது அந்த தவறுகளை சரி செய்வதற்காக அந்த தருணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக குறுக்கு வழிகளையும் யாரோ ஒருவர் மீது பழியை சுமத்துவதிலிருந்தும் நாம் தவிர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். அந்த தவறுக்கு நான் ஏற்கனவே முதலாவது சொன்னது போல ஏற்றுக்கொண்டு அந்த முழு பொறுப்பையும் எடுக்கிற அந்த உறுதியை நாம் நிறைவாக எடுக்க வேண்டும். நண்பர்களே, இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லலாம். இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய உரைகளிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ராக்கெட் விண்ணுக்கு செலுத்தப்பட்ட போது அது முதலில் தோல்வி கண்டது, தோல்வி கண்ட அந்த ராக்கெட்டை என்ன நடந்தது என்பது தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்க தயாராக இருந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய தலைவர் தான் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துகிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்று அவரை அனுப்பி வைத்துவிட்டு அடுத்த இரண்டாவது முறை அந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணுக்கு ஏவப்பட்ட போது இப்போது நீங்கள் போய் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துங்கள் என்று அப்துல் கலாம் அவர்களை அனுப்பியதாக அவர் அடிக்கடி தன்னுடைய உரைகளிலே சொல்லக்கூடிய ஒரு கதையை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இப்படி இந்த உறுதியை பெறுகிறவர்கள் வாழ்க்கையில் தவறுகள் நேருகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் எடுத்து அதை திருத்தி கொண்டு முன்னோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல தலைமைத்துவ பண்புகளும் கிடைக்கக்கூடும். நண்பர்களே, நல்ல தலைவர்களாக கூடிய அந்த ஆளுமை ஆற்றல் இவ்வாறானவர்களுக்கு தான் அதிகம் வாழ்க்கையில் இருக்க முடியும். ஆகவே தவறுகள் நேருகிற போது உடனடியாக அந்த தருணத்திலே தப்பித்துக் கொள்வதற்கும் யாரோ ஒருவர் மீது விரல் நீட்டி பழியை சுமத்துவதிலிருந்தும் நாம் தவறுந்து கொண்டு வாழ்க்கையில் தீர்வுகளை நோக்கியும் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டும் செல்லும் போது முன்னேற்றத்துக்கான கதவுகள் நமக்கு திறக்கும். நண்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.